வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஆடி பதினெட்டு எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஆடி பதினெட்டுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் பச்சரிசி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குடம் நிறையா தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்க தண்ணி தான் எடுத்துக்கணும். அதை வந்து காவேரி நீராக நினச்சிட்டு நம்ம அதுக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க தண்ணி தான் நாங்கள் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காவேரி நதின்னு நினச்சி நம்ம தண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பூ வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நான் கீழே பச்சரிசி வச்சேன்ல, அதில் வந்து கொஞ்சம் டிசைனுக்காக ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். அக்ஷய திருதி மாதிரி ஆடி பதினெட்டு அன்னைக்கு வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் அது வந்து பெருகும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. சில பேர் வந்து நிலத்தை கிரயம் பண்ணுவாங்க, இல்லைனா தங்க நகை வாங்குவாங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கிக்குவாங்க. சில பேர் வந்து அரிசி பருப்பு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, மங்களகரமான பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆடி பதினெட்டு அன்னைக்கு செய்வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். நான் வந்து மாதுளை, ஆப்பிள், நெக்ஸ்ட்டு வந்து நாவாழைப்பழம், அந்த மூணு ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோம். அதை அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டாக நாவல் பழம் வைக்கலாம். ஆடி பதினெட்டு அன்னைக்கு கண்டிப்பாக நாவல் பழம் வைக்கணும். அது ரொம்ப விசேஷம் அதை வைக்கிறது, அதனால தான் நாங்கள் அதை வந்து வச்சுருக்கோம். என்கிட்ட கொஞ்சம் அதிகமாக நாவல் பழம் இருந்ததுனால நான் ஒரு பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வாழை இலை விரிச்சிக்கலாம். அப்புறமா வாழைப்பழம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குடத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சிடலாம். நம்ம வந்து எட்டு பக்கம் வைக்கணும், இல்லைன்னா நாலு பக்கம் சந்தன குங்குமம் வைக்கணும். நான் வந்து மேலே எட்டு பக்கம் வச்சுருக்கேன். நாம் வந்து ஆடி பதினெட்டை ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோன்னா, அன்னைக்கு வந்து தான் ஒரு நதியை பெண்ணாக நினச்சி கொண்டாடுறதுனால அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சிவபெருமானோட ஜடாமுடியில் இருக்க கங்கை நதி வந்து அவங்களோட மனைவிங்கிறனால காவேரி நதியும் அவங்களோட மனைவி. அதனால் அவங்க வந்து அவங்களோட வளகாப்புக்காக திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கநாதர் வந்து அவர் தங்கச்சிக்கு வந்து சீர் அனுப்பி விடுறனாலும் இது தான். அதனால தான் ஆடி பதினெட்டை வந்து ஆடி பதினெட்டில் வந்து சீரெல்லாம் வச்சு அந்த தண்ணியில் மிதக்க விடுவாங்க. அதை வந்து காவேரி அன்னை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதனால்தான் நம்ம ஆடி பதினெட்டை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம். அன்னைக்கு ஏன் நம்ம முளைப்பாரி போடுறோம்னா, விவசாயிகள் வந்து அவங்க அறுவடை பண்ணி வச்சுருக்க தானியம் நெல் ஏதாவது செக் பண்ணுறதுக்காக, அவங்களோட விதை வந்து நல்லா இருக்கா அப்படின்னு, அடுத்த விதைக்கு போடுறதுக்கு வந்து நல்லதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க வந்து முளைப்பாரி வச்சு செக் பண்ணிப்பாங்க. அது நல்லா வந்துச்சுன்னா அவங்களோட அந்த வருஷம் விவசாயம் நல்லா வரும், ஆடி பதினெட்டு அன்னைக்கு போட்டால் பெருகும் அப்படின்னு அன்னைக்கு வந்து விதைப்பாங்க. அதுக்கப்புறம் தை மாதம் பொங்கல் அன்னைக்கு வந்து அதை அறுவடை பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வந்து பொங்கலாக கொண்டாடுறோம். ஆடி பதினெட்டு அன்னைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது. என்னென்னா, மகாபாரதத்தில் வந்து குருச்சேத்திர போர் வந்து முடிவுக்கு வந்த நாள் இந்த ஆடி பதினெட்டு தான். அதனால் அதையும் நம்ம சேர்த்து தான் கொண்டாடுறோம். குருச்சேத்திர போரோட மொதல் நாளில் வந்து அபிமன்யு வந்து பாண்டவர்களை காப்பாற்றுவாங்க. அப்போ வந்து பீஷ்மர் வந்து பாண்டவர்களோட படையை பயங்கரமாக சேதம் பண்ணிடுவார். அதனால் கிருஷ்ணர் வந்து
பீஷ்மரை கொல்லணும்னு திட்டமிடுவார். அதுக்கு வந்து சிகண்டியை வரவழைப்பாங்க. சிகண்டி வந்து சிகண்டியும் அர்ஜுனனும் சேர்ந்து பீஷ்மரை வந்து அம்பு படுக்கையில் வச்சுருவாங்க. 15 நாள் அவர் இல்லாததுனால 15 நாளும் பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டே வருவாங்க. 16வது நாள் வந்து கர்ணனை தான் படைத்தலைவரை போடுவாங்க. அப்போ அன்னைக்கு வந்து கர்ணனோட தேரோட்டியாக யார் வருவான்னா சல்லியன்னு ஒருத்தர் வருவார். அவர் பாண்டவரோட சைடு. அவர் வந்து சகுனியோட சூழ்ச்சினால கௌரவர் பக்கம் வந்திருப்பார். அன்னைக்கு வந்து தேரோட்டியாக வந்தனால அவருக்கு வந்து ரொம்ப அவமானமாக போச்சு. நம்ம ஒரு பெரிய வீரர் அரசர், நம்மளை வந்து கர்ணனுக்கு வந்து தேரோட்டியாக போட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானமாக போனனால அன்னைக்கு வந்து கர்ணனை பழி வாங்குறதுக்காக தேரோட்டி சொல்கிற அர்ஜுனன் பக்கம் போனால் நகுலன் சகாதேவன்கிட்ட கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவார். அன்றைக்கி வந்து நகுலன் சகாதேவனை வந்து கர்ணன் தோக்கடிச்சிருவாங்க. ஆனால் கொல்ல மாட்டார். ஏன்னா குந்தி தேவிக்கு வந்து அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, 4 பேரையும் கொல்ல மாட்டேன் ஆனால் அர்ஜுனனை மட்டும் கொல்வேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி தந்திருப்பாங்க குந்தி தேவிக்கு. அதனால் அவர் கொல்லாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் அர்ஜுனன்கிட்ட போரிடும்போது நாகபாணம் அப்படிங்கிற ஒரு அம்பு யூஸ் பண்ணுவார். அப்போ வந்து கரெக்டாக அர்ஜுனனோட கழுத்துக்கு குறி வைப்பார். ஆனால் கிருஷ்ணர் தானே தேரோட்டி, அதனால் அவர் வந்து ஒரு அடி தேரை வந்து ஒரு அடி கீழே வைக்கிறாரு. அதனால் அவரோட தலையில் இருக்க கிரீடத்தில் பட்டு அந்த பாணம் வந்து போயிடுது. அதுக்கப்புறமா கர்ணனோட தேர் வந்து சகதியில் மாட்டியிருந்தனால அதை சரி பண்ணுறதுக்காக போகிறப்ப கிருஷ்ணர் வந்து இப்போ அம்பு விடு அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. அப்போ வந்து அவன் அம்பு விடும்போது கர்ணன் வந்து இறந்துருவாங்க. ஏன்னா இந்திரதேவர் வந்து அவனோட கவச குண்டலங்களை வாங்கிடுவார், தானமாக பெற்றுருவார். அதனால் அவன் வந்து இறந்துருவான். அதுக்கப்புறம் 18வது நாள் வந்து இந்த குருச்சேத்திர போரே முடிவுக்கு வந்துடும். அதனால தான் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு 18 அன்னைக்கு கொண்டாடுவாங்க. நாங்கள் வந்து பச்சரிசி, பருப்பு, கல்லுப்பு, அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் பச்சை பயிறு இதெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் ஏன் வச்சுருக்கோன்னா சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்காக. என்றைக்குமே இது எங்களுக்கு வந்து குறைவில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு சாமியை நினச்சி கும்பிட்டுட்டு இதெல்லாம் வைக்கிறோம். அப்புறம் வந்து 5 வகையான சாதம் வச்சுருக்கோம். என்னென்னா தயிர் சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், அதுக்கப்புறமா எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறம் பொங்கல். 5 வகையான சாப்பாடு வச்சுருக்கோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி காவேரி அன்னைக்கு வந்து நம்ம சீர் கொடுக்குற மாதிரி தான் இது 5 சாதமும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அங்கே திருச்சியில் ஸ்ரீரங்கநாதர் வந்து அவரோட சார்பாக ஒரு முறத்தில் பட்டு, அதுக்கப்புறமா வளையல், அந்த மாதிரி மங்களகரமான பொருளாக வச்சு யானை மேலே வச்சு அதை வந்து யானையை வந்து அந்த காவேரிக்குள்ளே இறக்கும்போது அது வந்து அது பாட்டுக்கு மிதந்து போகும். இப்படி தான் அங்கே திருச்சியில் பண்ணுவாங்க. இது வந்து கொங்கு மண்டலத்துலேயும் அதுக்கப்புறம் திருச்சி சைடு அந்த சைட்லேயும் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது வந்து 18 தான். பொங்கல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி 18 ரொம்ப முக்கியமாக இதை கொண்டாடுவாங்க. விவசாயிகள் அந்த மாதிரி நிறைய பேர் இதை கொண்டாடுவாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு ஃபெஸ்டிவல் தான் 18. 18 அன்னைக்கு காப்பரிசி கண்டிப்பாக செய்யணும். அதை செஞ்சு பூஜை முடிஞ்சோன்னா ஒரு பெண் குழந்தைக்கு அந்த காப்பரிசியை கொடுத்து அதுக்கப்புறம் பூஜையை முடிக்கணும். 18 அன்னைக்கு காதோலை கருகமணி அது வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். அதனால் நாங்களும் வச்சுருக்கோம். அந்த கருப்பு கலர் வளையல் இருக்குல்ல, அதுதான் காதோலை கருகமணி. இவங்க வந்து நேஷ்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், ஜோதிகா, இந்திரிஷ் எங்கள் வீட்டு நெய்பர்ஸ். இவங்களையும் நாங்கள் பூஜைக்கு கூப்பிட்டுருக்கோம். கணபதி 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 பாலயமா, கணபதி 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 பாலயமா, கணபதி குணபதி கஜபதி மமபதி வரபதி சுரபதி பாலயமா,
கணபதி பால கணபதி நடன கணபதி கம்பீர கணபதி மாதாபி கணபதி 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 பாலயமாம் கணபதி குணபதி கஜபதி மம பதி வரபதி சுரபதி பாலயமாம் கணபதி பால கணபதி நடன கணபதி கம்பீர கணபதி மாதாபி கணபதி 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 பாலயமாம் தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டாள் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிர கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவ பெரியவளே ஆயிராமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் காவேரியில் விடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ வாங்க போகலாம். நாங்கள் வந்து கூடுதுறைக்கு போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே வந்து லாக்டவுன்னால் அங்கே விடலை. அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் முளைப்பாரி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போட்டோம். அதனால் சரியாக வளரல. இருந்தாலும் பரவாயில்ல, நினச்சதை விட நல்லா தான் வளர்ந்துருக்கு. நாங்கள் அடுத்தது வந்து முளைப்பாரிக்கும் காவேரி அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முளைப்பாரியை வந்து தண்ணியில் விட்டுடலாம்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.